ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு லாகின் பண்ணி வந்திருக்கேன். நான் கடைசியாக லைவ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஜஸ்ட் 19 மினிட்ஸ் மட்டும், 8 டேஸ் பிஃபோர் நான் அதான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுது. ஏன் இது 19 நிமிஷம் மட்டும் நான் லைவ் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னா, கரெக்டாக இப்போ மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டானுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் சுத்தமாக உள்ளே போய் கேம் ப்ளேவே பண்ணல. என்னோடய அட்டாக்கில் காமிச்சா உங்களுக்கு தெரியும், 8 டேஸ் 14 ஹவர்ஸ் லாஸ்ட் அட்டாக்கு. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக எதுவுமே காமிக்கல. இப்போ அட்டாக்ல ஆகல, ஒரே ஒரு அட்டாக் மட்டும் பேலன்ஸ் காமிக்குது, அது என்னவோ. ஸோ இதனால் நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உள்ளே வராதப்ப நிறைய விஷயம் நடந்துச்சு. ஓகே, ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நிறைய விஷயம் நடந்துச்சு, அது எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். ஸோ புதுசாக ஈவெண்ட்டு கொடுத்துருக்கானுங்க, ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி சேலஞ்சஸாக ஈவெண்ட் எப்படி வேணாலும் சொன்னீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு வாட்டியுமே ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கிங்கு, அடுத்து குயின், அடுத்து வார்டன், அண்ட் இந்த வாட்டி ஆசைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே ஒரே பேஸ்டாக கொடுத்துட்டானுங்க. பட் ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ஒர்த்து தான், நான் விளையாட முடியல. ஆனால் இந்த ஈவெண்ட் முடியத்துக்குள்ளே நான் எப்படியாச்சும் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுவேன், ஏன்னா இன்னும் 3 டேஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 3 டேஸ் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் நான் முடிச்சிடுவோம் நினைக்கிறேன், இந்த அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்களா? கன்ஃபார்ம் நான் தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பேர் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு நான் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனா, மாஸ்டர்ஸ் இஓசி அண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ் ஷான் ப்ரோ சொல்ல, இன்னொருத்தர் ஏதோ ஒரு தமிழ் சொல்லிட்டு சேம் லைக் தட் நேம் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காரு, கேமிங் ரஸ்கல். ஸோ எல்லோரும் ஆக்டிவாக இருந்தாங்க, நான் நோட் பண்ணியிருந்தேன். எனக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மேலே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, ஏன்னா அதை பற்றி நம்ம பேசலாம்னா விடுங்க, எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு கொஞ்ச நாளாக. ஸோ கொஞ்சம் கேப் எடுத்தது, நான் திரும்ப வந்திருக்கேன். இப்போ எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, திரும்பவும் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மேலே. ஸோ உங்களுக்கு ரெகுலராக என்னால் வீடியோஸ் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வீக்லி நான் 2 வீடியோ வாட்ச், 2 வீடியோ வாட்ச் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்குள்ளே உள்ள ஆப் ஸ்டோரில் அதை ஏதாச்சும் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச்சிங் இன்ஜின்குள்ளே போயிட்டு சூப்பர் ஸ்டோர் ஸ்டோர்னு அடிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 4 கேம்ஸ் காமிக்கும். பூம் பீச்சை தூக்கிட்டாங்களா சூப்பர் செல்லு? நான் கேள்விப்பட்டுன்னு இருந்தேன், பட் ஆனால் இப்போதைக்கு அவங்களோட சூப்பர் செல் ஸ்டோரில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல், பிரால் ஸ்டார்ஸ், ஏடே மொத்தம் 4 கேம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்குள்ளே போய் பாருங்கள், நானும் கிளாஷ் ராயல்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம், அதையும் பார்க்கணும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறானுங்கன்னா, இருங்க, இதோ இருக்குது பாருங்கள், கோல்டு பாஸ் ஸ்டாம்ப் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஸ்டாம்ப் மாதிரி கொடுப்பாங்க. நான் ஒரு வாட்டி படித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கோல்டு பாஸ் ஸ்டாம்ப் கார்டு கம்ப்ளீட் யுவர் ஸ்டாம்ப் கார்டு டு ஏனியா புக் ஆஃப் எவ்ரி திங், த ஸ்டாம்ப் இஸ் ஆனஸ், வி ஹாவ் ஆல்சோ ஆடட் ஸ்டாம்ப் ஃபார் எனி பாசஸ் யூ பாட். ஓகே, பர்ச்சேஸ் இல்லை, பாசஸ் கோல்டு பாஸ் வாங்கினா மட்டும்தான் கொடுக்குறானுங்க. நீங்கள் பாசஸ் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கோல்டு பாஸ் சிம்பிள் ஆட் ஆகிட்டே ஒரு 1, 2, 3 போட்டிருக்கல, ஸோ அந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் 6 கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புக் ஆஃப் எவ்ரி திங் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எனி பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் போர்ஷன் கொடுக்குறானுங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டாக அவங்க சூப்பர் செல் ஸ்டோர்லேருந்து. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி உங்களால் அந்த ஈவெண்ட்டோட காயின்ஸு அப்படின்னா ஈவெண்ட்டோட ஸ்கின்ஸு சீனரிஸ்லாம் இந்த சூப்பர் செல் ஸ்டோரில் அக்சஸ் பண்ண முடியாமல் இருந்தது, வாங்க முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் இதிலே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும், போனஸ் ட்ராக். ஸோ இது என்ன விஷயம்னா, நீங்கள் சேலஞ்சஸ் முடிக்க முடிக்க உங்களுக்கு கொஞ்சம் சம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது என்ன சேலஞ்சஸ்னால், ஜஸ்ட் லாகின் த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆன் 4 டேஸ், நம்ம லாகின் பண்ணாலே போதுமா, டெஸ்ட்ராய் 5 டவுன்ஹால்ஸ் லைக் தட். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படித்தாலே உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்ஸ் முடிக்க முடிய உங்களுக்கு சைட்லேயே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஈவெண்ட் முடித்தா 10 பாயிண்ட், செகண்ட் ஈவெண்ட் முடித்தா 10 பாயிண்ட்டு, 10 பத்தாக தான் முடி பாயிண்ட் கொடுக்குறானுங்க. இன்னும் 710 பாயிண்ட்லாம் போகுது, இதெல்லாம் எப்போ முடிச்சு எப்போ வாங்குறது, இன்னும் டைம் வேறு இல்லை. ஸோ நம்ம இந்த சேலஞ்சஸ் முடிக்க இன்னும் 4 நாள் இருக்குது, இந்த போனஸ் நம்ம பெற்றுக்கொள்ள 13 நாள் இருக்குது. முடிச்சிட்டிங்களா இதையுமே? நான் பார்த்தேன், நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் பண்ண முடியல. இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப எது போனாலுமே அது வேலைக்கு ஆகாது,
ஸோ கேம் தானே, இப்போ இல்லைனா என்ன, நான் இன்னும் 2 மாதம் உட்காந்து முடிச்சுக்க போகிறேன் அவ்வளோதான். ஸ்ட்ரீக் ஈவெண்ட் இதெல்லாம் அப்கமிங் ஈவெண்ட்ஸ், நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என் சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன், திஸ் வீக் வீடியோ போஸ்ட் ஆகும், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏன் குறிப்பிட்டு சொன்னேன், ஏன் நம்ம நார்மலாக வீடியோ போட அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன் குறிப்பிட்டு இதை நான் சொன்னேன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற ஒருத்தரை பிக் பண்ணி நான் ஒரு ஷேடோ சீனரி கிவ்அவே பண்ண போகிறேன். நான் மொத்தம் 10 சீனரி வாங்கினேன், 10 சீனரியில் 3 சீனரி நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் இதுக்கு மாதிரி வச்சுருக்க மாட்டேன், ஆனால் இப்போ வாங்கி போட்டிருப்போம் பாருங்கள், எல்லாம் அந்த ஓசியில் கொடுத்தது தான். ஸோ இந்த ஷேடோ சீனரியை நான் உங்களில் ஒருத்தருக்கு கமெண்ட்டை, அதை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிக் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கணும், அண்ட் முக்கியமான விஷயம் கமெண்ட், ஏன்னா கமெண்ட் பிக்கிங் வச்சு தான் நம்ம வின்னரை பிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எந்த இதுவுமே ப்ரியாரிட்டி பேசஸ்லாம் இல்லை, இவ்வளோ லைக்ஸ் வரணும், இவ்வளோ வியூஸ் போகணும், ஸோ அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணாலே போதும். அண்ட் இதுக்கான டைமிங் வீடியோ போஸ்ட் ஆகி 24 hours கழித்து தான் நான் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு வின்னரை சூஸ் பண்ணுவேன். ஸோ 24 hoursக்குள்ளே கமெண்ட் பண்ண பாருங்கள். ஆனால் நான் எப்போ பண்ணலாம், 1 day பண்ணலாம், 2 days கழித்து கூட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஸோ இது ஒரு விஷயமா. அண்டு அட்டாக் போயிட்டு அதுக்கப்புறம் பேசலாமே, இன்னொரு விஷயம் இருக்குது சொல்கிறேன், மேக்ஸிமம் அதை நான் தமிழில் தூக்கி வச்சுருவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லிடலாமா? ஓகே, நான் அட்டாக் முடிச்சுட்டு பார்க்குறேன் என்னென்னு. லெஜண்ட் லீக்கை விட்டு வேறு இறங்கிட்டேன். ஸோ பிளேயர்ஸ் அந்தளவுக்கு பேச வருவாங்களான்னு தெரியல, எனக்கு ஃபஸ்ட்டு டச் விட்டு போச்சு. ஒரு நல்ல டவுன் 16 பேச பார்த்துக்கலாம், நிறைய அப்டேட்ஸ் வேறு வந்திருக்கல, அதை பற்றியும் பேசலாம். இருங்க, இவனுங்க தான் போட்டு வச்சுருப்பானுங்களே, மோன்லேத் விட்டுருக்கானுங்க, போட்டிருக்கான் நானே ஒன்று போடலடா, மோன்லேத் ஈகிள் ஆட்லரையும் விட்டானுங்க, பில்ரேட்ஸுமே விட்டுருக்கானுங்க. இவன் பேசஸில் எல்லாம் டவுன் 15 கணக்கு தான் இருக்குது. இவன் பேச அடிக்கலாம், லூட்டம் செம்மையாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் லூட்டம் தேவைப்படுது, பில்டர்லாம் கொஞ்சம் ஒரே ஒருத்தம் ஃப்ரீயாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், வேனே போடல, வேணா அடிக்கணும். ஓகே, நான் ஜஸ்ட் ரேண்டமாக இறக்கி விட்ருக்கேன், ஐ டோன்ட் ஹவ் எனி பிளான். ஓகே, மொத்தமாக இறக்கி விட்டுலாம். வார்டன் இவன் பரவாயில்ல, அந்த பக்கம் பாய்சன் பாப்போ போயிருக்கு, நான் அதெல்லாம் நோட்டே பண்ணலங்க எதுவுமே, ஜஸ்ட் ஒரு ரேஜ் என்கிட்ட ரீ, அது பேர் என்ன, ஐயோ தெரியாமல் நான் தள்ளலான்னு பார்த்தேன், அப்போ தெரியாமல் விழுந்துருச்சு. நான் ஃப்ரீசஸ் வச்சுருக்கேன், இதில் நான் ஃப்ரீஸும் எடுத்துகிட்டு போக மாட்டேனே, தெரியலையே. ஸோ நெக்ஸ்ட் ரேஜ், அண்ட் இங்கே ஒரு ஃப்ரீஸ் அடிச்சுக்கலாம், ஏமா மாட்டிகிட்டு இருக்கான்னு தெரியல. நான் அடுத்த ரூட் ஸ்பெல்ல இங்கே யூஸ் பண்ணுறேன், குயின் காலியா இல்லை, எபிலிட்டி மட்டும் தான் போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே குயின் அடி வாங்க ஓட தேவையில்ல, குயின் கொஞ்சம் நம்ம பாட்டன்ஸ் டேங்க் பண்ணுற நேரத்தில் எதனா பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஒன்று ஒரு ரேஜ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி விடலாம். கமான் குயின், ஒன்று ரெண்டு ஃப்ரீஸ் வரையா, கிங் எபிலிட்டி தட்டிட்டா, சிங்கிள் இன்ஃபோன்னு எஸ்கேப் ஆகிட்டான், ஆசி மாட்டிகிட்ருக்கான், ஏன் கும்பலோட கும்பலாக போயிட்டுருக்கானுப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ இங்கே ஒரு ஃப்ரீஸ், லாஸ்ட்டாக கிங் எபிலிட்டி, அண்ட் அடுத்த ஃப்ரீஸு ஸ்வாக் பண்ணுவோம், முடிஞ்சு பேஸு. ரிவார்ட்ஸ் எதாவது அப்டேட் பண்ணியிருக்கானுங்களா இந்த ஈவெண்ட் எதாவது நடக்கிற நேரத்தில்? 750 கியூப்ஸ் போனஸ் ஃபார் யூஸிங் ராக்கெட் லூன். ஓகே, லாஸ்ட் டைம் அந்த சூப்பர் ட்ராகன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்களே, ஸோ இந்த வாட்டி ராக்கெட் லூன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் கொடுக்குறானுங்க. ராக்கெட் லூன்னா நான் பேசாமல் இப்போ வால்கரியை கொஞ்சம்
ஒரு வேல் அது வேல்கரியும் 8 தான், ராக்கெட் லூனும் 8 தானே. ஸோ கேன்சல் பண்ணிட்டு நான் ஈவெண்ட் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். கொஞ்சம் யோசிச்சு முடிச்சாதான் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் சொல்லிட்டா, ஹேய் ஸ்ட்ரீக் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நான் இதுக்கப்புறம் வேற எப்பயோ ஓரம் நினச்சி நின்ன. அது இருங்க, இதை பற்றி பேசிடலாம். ஆனால் இது இது என்னன்னு சுத்தமாக தெரியாது, நான் ஜஸ்ட் பார்க்குறேன், எனக்கு புரிஞ்சால் நான் சொல்கிறேன். Complete your task every day within the given time limit to extend your streak. Your long streak unlocks bigger league bonus, multiplier and other rewards. If you don't complete your task in time, start over or use gem to retry the task. Can't wait until the next task unlocks. Spend gems to unlock it now. Gem கொடுத்து முடிங்கதான் சொல்றானுங்க. Streak bonusனா என்ன? 10%. ₹1,60,000. 24 மணி நேரம் நான் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் இந்த நமக்கு செகண்ட் சேலஞ்ச் அன்லாக் ஆகும். ஸோ அதை நம்ம அதுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அதை நம்ம முடிக்கணும். அப்படி நம்ம முடிக்கலாம், திரும்ப இது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. மற்றபடி இது ரிவார்ட்ஸு அதான் எனக்கு சுத்தமாக புரியல. எங்கே டச் பண்ணி பார்க்குறது? ரிவார்ட்ஸே இல்லையா? ஓகே, எனக்கு புரியலங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது பார்த்து சொல்கிறேன். எங்கே என் சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டு? ஓகே, கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் நடத்துவோமா, திஸ் டைம் வித் த ஷேடோ சீனரி நடத்த போகிறோம். அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல, பொறுமையாக பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நான் 5 பேர் வந்தாலுமே அவங்களுக்கு நடத்தி இந்த சீனரி கொடுக்க தான் போகிறேன். ஸோ என் போஸ்ட்டுக்கு நானே லைக் போடலாம், இப்படி போடு. For which town hall Tamil and YTC OC rules and regulation for the tournament சொல்லுங்க. நான் I have town hall 14 base for 5 month from max 13. நம்ம இந்த வாட்டி டவுன் ஹால் 14 தான் நடத்த போகிறோம். இந்த கமெண்ட் படித்ததுக்காகலாம் இல்லை, நான் ரொம்ப நாளாகவே டவுன் ஹால் 14 தான் நடத்தணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட்னா என்னது ப்ரோ? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். டிஹெச் 12 வைங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். ப்ரோ வேற சீனரி கொடுங்க, இப்போதைக்கு தான் இப்போ ஓசியில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும், நம்ம சேனலோட டிஸ்கார்ட் லிங்க். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்கும். நீங்கள் டேபில் திறந்தீங்கன்னா, மொபைலில் திறந்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஈவெண்ட் டேப் இருக்கா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸில் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் கிளிக் பண்ணால், ஸோ லிங்க் ஒரு அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு லிங்க் பண்ணு உங்கள் அக்கௌண்ட்டை, பிளேயர் டேகு உங்களோட சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் லெஃப்ட் சைடில் என் பேர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிளேயர் டேகு. அண்ட் பிளேயர் ஏபிஐ டோக்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மோர் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஏபிஐ டோக்கன் காமிக்குதா, டேப் ஷோ டூஸ் ஏபிஐ டோக்கன். நான் ஷோ கொடுத்தா ஒரு சம் ஆஃப் த 5-6 லெட்டரில் ஏதோ ஒன்று காமிக்கும், அதை எடுத்து நீங்கள் இங்கே போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு நம்ம டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் ஆகிடும். லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த டோர்னமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற ஆளாக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் லிங்க் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ஈவெண்ட் சைனப்புக்குள்ளே வரணும். வந்துட்டு இப்போதைக்கு ஈவெண்ட்டு க்ளோஸில் இருக்குது, நான் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகுதோ அப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஷோ ஆகும். இப்போ ஜஸ்டின், மல்டி கேமர், ஜெனிஷன், ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இவங்களாம் கன்ஃபார்ம்டு பிளேயர்ஸ். ஃபஸ்ட் இவர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், செகண்ட் இவர் ரெஜிஸ்டர் பண்ணிங்க சொல்லிட்டு ஷோ ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஷோ பண்ணணும். சப்ஸ்டியூட்டை ஆட் ஆகிடக்கூடாது. சப்ஸ்டியூட்டாக ஆட் ஆனிங்கன்னா நீங்கள் லீவ் ஆகிட்டு திரும்ப மெயின் பிளேயராக ஆட் ஆகுங்க.
ஏதோ ஒன்று வந்தது இப்போ, என்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்களா, சப்ஸ்டியூட் போட்டிருக்கா. ஸோ மாறி சப்ஸ்டியூட்டாக ஆட் ஆயிருக்காது ஒரு வாட்டி. சுத்தமாக சப்ஸ்டியூட்டாக ஆட் ஆகக்கூடாது, நீங்கள் மேலே தான் உங்களோட பேர் இருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணது. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு, அண்ட் டைமிங் சொல்லிடுறேன். இந்த வீடியோ தேர்ஸ்டே பண்ணுறேன்னா ஃப்ரைடே தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே டூ டேஸில் நமக்கு ப்ரைஸ் கிடைக்க மாட்டாங்க. கேலண்டர் பார்த்துட்டு சண்டே என்ன டேட் வருதுன்னு பார்க்குறேன். பதினெட்டு 21 இந்த சண்டே, நெக்ஸ்ட் சண்டே 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஸோ உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் 28ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 வருஷத்தில் நடக்க போகுது. இந்த வருஷம்தான் என்ன தெளிவாக சொல்லுமேனு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் இந்த டேட்டில் தான் உங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்க போகுது, மார்னிங் 11 AM நடக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நான் உங்களுக்கு சனிக்கிழமையே நான் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி டேட்டுக்கு அதை ஒரு நாள் பிஃபோராகவே நான் உங்களுக்கு ஒரு கிளான் லிங்க்கை அமுச்சிடுவேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே அனுப்புவோம், டிஸ்கார்டில் சேர்ந்தீங்கன்னா டிஸ்கார்ட்லேயும் அனுப்புவேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். எப்போனா நம்ம 11 AM சொன்னோமா, நீங்கள் 10:30 AM ஆஜராயிருக்கணும், உள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் லேட்டாக உள்ளே வர பிளேஸை நம்ம பிக் பண்ண மாட்டோம். நமக்கு அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதனால் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆர்கனைஸ் பண்ணுறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். கரெக்டாக பேசணான்னு தெரியல, பட் ஆனால் 10:30 வந்து சேர்ந்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ரெண்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த லீவ் அண்ட் சைன் அப் டேப்குள்ளே வந்தீங்கன்னா டவுன் ஹால் 14 டோர்னமெண்ட் ப்ராக்கெட்டில் ரெண்டுன்னு போட்டுருக்கல. ஸோ இது வந்து ரெண்டு ஸ்லாட்டு, ஒரு ஸ்லாட்டுமே நீங்கள் 49 மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஸ்லாட் 49 மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே ஃபுல் ஆகல அப்படின்னா நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் வச்சு இது பண்ண போகிறோம், ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதான் ஃபஸ்ட்டு ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணுற பிளேயர்ஸ் அவங்க ஒரு கிளானில் நம்ம சேர்க்க வச்சு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சு அதில் நம்ம பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கிளானில் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேட்ச் வச்சு அவங்கள பிளேயர்ஸை பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி பிக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இந்த ரெண்டு கிளான்லேயுமே பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒரு கிளானாக ஷிஃப்ட் பண்ணி அதில் வின் பண்ணி வரவங்களுக்கு தான் நம்ம அந்த சீனரி கொடுக்க போகிறோம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா நீங்கள் டிஸ்கார்டில் வந்துட்டு நம்ம அட்மினை டேக் பண்ணுங்கள். ஸோ அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லுவார். இதோ சக்தி கசூலாக இருக்கார்ல, இவர் தான் நம்ம அட்மின். உள்ளே வந்து கம்யூனிட்டி சாட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இவர்கிட்ட பேசலாம். அப்டேட் இன் 20 மினிட்ஸா? என்ன நான் உள்ளே வந்து பார்க்கவே இல்லை, என்ன நான் பேசுகிறாங்கன்னே தெரியல. ஸோ இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடலாமா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் ஒரு கிளானில் நான் கூட்டுப்பேன். அது வந்து உங்களுக்கு ஒரு நாள் பிஃபோராகவே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேர்ந்துப்பீங்களா? சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து வர மெசேஜஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், வேறு எந்த மெசேஜுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. நான் எந்த அக்கௌண்ட்லேருந்து ப்ளே உங்களுக்கு சொல்லுவேன், பேச போகிறேன்னு சொல்லிட்டு லைவ்லேயே சொல்கிறோம். எல்லாமே லைவில் தான் நடக்கும் போது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ல இருந்தால் நீங்கள் லைவில் கூட வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது எப்படி இந்த ஃபார்மேட் இருக்க போதுன்னா, நான் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், 70% எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன். நான் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், சில நேரத்தில் அது பர்சன்டேஜ்லாம் மாறும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 70% எடுக்கணும்னு சொல்கிறோன்னா சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் எஃப்சி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் கொடுத்துட்டு நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் கொடுப்பாங்களே, அதுக்குள்ளே எவ்வளோ தடிச்சிட்ருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்லி சேலஞ்சு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அட்டாக் இறங்கணும், நோ ஸ்பெக்டேட் டைம். ஸோ அட்டாக் இறங்கிட்டு நான் சொன்ன பர்சன்டேஜ் அண்ட் ஸ்டார்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளானுக்குள்ளே இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் கிளான் விட்டு லீவ் ஆகிடணும். அப்படி நாங்களே நாங்கள் எப்படினாலும் செக் பண்ணுவோம், செக் பண்ணி நான் அடுத்து நாங்களே கிக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரவுண்டுமே தாண்டணும். நாங்கள் சொல்கிற பர்சனேஜ் ஸ்டார்ஸை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக டாப் போய் உட்காருவீங்க, அப்படியே வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் கொடுக்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட் விட்டு கிக் பண்ணப்படுவீங்க. அண்ட் ஒருத்தர் ஒரு எஃப்சி தான் அட்டாக் பண்ணும். நான் ஃபஸ்ட் அட்டாக்ல சரியாக அட்டாக் பர்சனேஜ் எடுக்கலை, நீங்கள் சொன்ன ஸ்டார்ஸ் எடுக்கல, நான் இன்னொரு அட்டாக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா அப்பயும் கிக் ஆகிடுவீங்க. அண்ட் நீங்கள் யார் யாராவது நடிச்சிக்கலாம் ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸில், பட் ஆனால் ரவுண்டு போக போக நான் மென்ஷன் பண்ணுறோம் கிளான் சாட்டில் உங்களோட பிலோ பிளேயர்ஸ் மட்டும் தான் நீங்கள் அடிக்கணும்னு சொல்லி. ஸோ எஸ்ஏசி வந்து ஈவில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஈவில் வந்து எம் கௌதம் அடிக்கிற மாதிரி இருக்கும், எம் கௌதம் வந்து நாலாவது பிளேயர், நாலாவது பிளேயர் வந்து அஞ்சாவது பிளேயர், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே 26th பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு பிளேயர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஃபார்மேட்டு உங்கள் பிலோ பிளேயர்ஸை அடிக்கணும்னு சொல்லும் போது. அடுத்து என்ன, இது சொல்லியாச்சு, இருங்க, எப்படி ஜாயின் பண்ண சொல்லியாச்சு, எப்படி ப்ளே பண்ணணும் சொல்லியாச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக்கை நாங்கள் பண்ணிட்டோன்னு தோணுச்சுன்னா, அதாவது நீங்கள் பர்சனேஜ் எடுத்துட்டீங்க, நாங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க, இருந்தாலும் உங்களை தெரியாதனமாக கிக் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அட்மின் உள்ளே இருப்பார், யாராச்சும் தெரியாதனமாக கிக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதை மேல் முறையீடு பண்ணலாம். நம்மளோட டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே வரணும், வந்ததுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சேட் இருக்குல்ல இதில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அது எப்படின்னா ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே இந்த கிளான் சேட்டில் ஷோ ஆகும்ல, நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் எடுத்தீங்கன்னு, நீங்கள் முடிச்சோன்னே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணலாம், ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி நான் நீங்கள் சொன்ன பர்சனேஜுமே எடுத்துட்டேன், ஸ்டார்மே எடுத்துட்டேன், ஆனால் என்னை கிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட முறையீடை வச்சிங்கன்னா, கோரிக்கையை வச்சிங்கன்னா நாங்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுவோம். தப்பாக இருந்துச்சுன்னா இன்வைட் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் அப்படியே டோர்னமெண்ட்ஸு அன்கோயிங் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுவும் சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் டோட்டலாக ஒரு 10 மேட்சஸ் தான் விளாட்ற மாதிரி இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஞ்சம் பிளேயர்ஸ் டஃப்பாக வரும்போது அது கொஞ்சம் 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆகலாம், ஆனால் அதிகபட்சம் 10 தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நீங்கள் எந்த ட்ரூப்பால் யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நான் எதனால் ட்ரூப்ஸ் பேன் மற்றும் ஏதாச்சும் மாறுதல் இருந்துச்சுன்னா எல்லாமே நான் லைவில் உங்களுக்கு சொல்லுவேன், கிளான் சேட்லையுமே மென்ஷன் பண்ணுவேன். பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் எல்லாமே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருக்க எல்லாமே அக்சஸபிள் தான். எதனா விட்டால் நான் யோசிக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணுற பிளேஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், அன்ரிஜிஸ்டர் பிளேஸ் ப்ளே பண்ண முடியாது. எதனா மிஸ் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்காது, அதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுன்னா திரும்ப உட்காந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், அதான் இப்போ யோசிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். அன்வான்டாக எஃப்சிஸ் கொடுக்கக்கூடாது, நான் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சொன்னேன்ல, அப்போ மட்டும் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்லி சேலஞ்சு கொடுக்கணும் அடிக்கணும். மற்ற டைமில் நீங்கள் அடிச்சு முடிச்சு சும்மா இருப்பீங்களா, அந்த மாதிரி டைமில் எஃப்சி கொடுத்து ப்ளே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாலே நீங்கள் கிக் ஆகிடுவீங்க. அண்ட் எஃப்சி கொடுத்துட்டு நான் பேஸை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் கிக் ஆகிடுவீங்க, எஃப்சியே கொடுக்கூடாது, நான் சொல்லும் போது மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது எஃப்சி கொடுத்துட்டு நான் பேஸை மாற்றிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அது எப்படின்னா சேலஞ்சு கொடுத்துறீங்களா சேஞ்ச் லே அவுட். ஸோ இந்த மாதிரி பேஸஸ் நீங்கள் கிளிக் பண்ணி எஃப்சி கொடுக்கும் போதே கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே போதும், நீங்கள் கிளிக் பண்ணுற பேஸ் நீங்கள் கிளிக் பண்ணுற பேஸஸ் ஆப்போனண்ட்டுக்கு போயிடும், தனியாக ஒரு எஃப்சி கொடுத்துட்டு அதை மாற்றணும்லாம் அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி பேஸஸை தயவு செஞ்சு நிறைய எடுத்து வைங்க, நீங்கள் நிறைய டஃப் கொடுத்தா தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே பேஸி வச்சு ரிப்பீட்டடாக கொடுத்தீங்கன்னா ஆப்போனண்ட் அடிச்சுட்டு உங்களை ஓட ஓட விட்டுருவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்லாட் எத்தனை இருக்கும் எல்லாமே ஒரு 1 day 24 hours முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஃப்ரெண்ட்லி சேலஞ்சு கொடுக்க முடியும் எல்லா பேஸஸுமே. அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஏதாச்சும் மாறுதல் என்ன அப்டேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு லைவில் சொல்கிறேன், 11 AM லைவ் நடக்கும் கண்டிப்பாக, டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.